இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் ஃபார் கேமிங் தான் நான் சொல்ல போகிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு தோணுது. அதனால தான் நான் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்னு சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4K குவாலிட்டி வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்டு இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து 4K குவாலிட்டியை ரொம்ப லேக் ஆகும் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இதில் அதிகமாக நான் இது வரைக்கும் பர்சனலி நான் பார்த்ததில்ல. ஸோ அடுத்து என்னென்னா, நிறையா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி இஷ்யூஸ் வருது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோவில் தான். ஒன்று வந்து நம்ம பேசுகிறது அதில் ரெக்கார்ட் ஆகுது, இல்லைன்னா டீம்மேட் பேசுகிறது அதில் ரெக்கார்ட் ஆகுது, இல்லைன்னா கேமிங் சவுண்டு ரெக்கார்ட் ஆகுது. சில டைம் வந்து ரெண்டுமே ரெக்கார்ட் ஆகும். பட் என்னென்னா, நம்ம லாபியில் போய் நின்று நம்ம டீம்மேட் கிட்டே பேசுவோம், ஆனால் அவங்களுக்கு அது கேட்காது. ஆனால் இங்கே ரெக்கார்டில் வந்து நம்ம பேசுனதும் ரெக்கார்டாகிருக்கும், அவங்க பேசுனதும் ரெக்கார்டாகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆடியோ இஷ்யூஸ் தான் வரும். நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ஆப்பை வந்து நான் இப்போ பர்சனலி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட பேர் வந்து கிளிப்பு, ஓகேவா? இப்போ இதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அலோ நோட்டிஃபிகேஷன் கேட்குது. நான் அலோன்னு கொடுத்துக்கிறேன். கூகுள் அக்கௌண்ட் சைன்இன் கேட்கும். உங்களுக்கு அது கொடுக்க விருப்பம் இல்லைன்னா மேலே ஸ்கிப்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நடுவில் வந்து ரெக்கார்டுன்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நமக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ செட்டிங்ஸ், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து குவாலிட்டியில் வந்து கஸ்டம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரெசல்யூஷன், உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் வந்து எப்போவுமே 1080 தான் கொடுப்பேன். அடுத்து FPS பார்த்தீங்கன்னா நான் 60 கொடுத்துக்கிறேன். அடுத்து பிட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா நான் அட்வான்ஸுன்ற ஆப்ஷனை கொடுத்து அதில் 30ன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது உங்கள் ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஆடியோ செட்டிங் போயிடுவோம். ஸோ ஆடியோ செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது: மியூட்டு, மைக்ரோஃபோன், இன்கேம் ஆடியோ, இன்கேம் ஆடியோ அண்ட் மைக்ரோஃபோன். அதாவது கேமில் இருக்கிற அந்த சவுண்டும் ப்ளஸ் நம்ம பேசுகிற சவுண்டுமே வந்து ரெக்கார்ட் ஆகணும். அதனால் நம்ம வந்து 4th ஆப்ஷனாக இருக்குது, இன்கேம் ஆடியோ அண்ட் மைக்ரோஃபோனை வந்து செலக்ட் பண்ணிப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அப்படியே நம்ம வந்து இதை எனேபிள் கொடுத்து நம்ம லாபியில் போய் நின்னாலும் ரெக்கார்ட் ஆகும். பட் என்னென்னா, நம்ம பேசுகிறது வந்து டீம்மேட்டுக்கு வந்து கேட்காது. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே ஒரு வயலட் கலரில் கொடுத்துருக்காங்களே, ஃபிக்ஸ் டீம்மேட் நாட் ஏபிள் டு ஹியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிவ் பர்மிஷன் அப்படின்றது கொடுங்க. கொடுத்தோன்னே கிளிப்புன்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிப்புன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி அலோன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறதும் டீம்மேட்டு கேட்கும், அட் த சேம் டைம் ரெக்கார்டிங்லேயும் வந்து ரெண்டு பேர் வாய்ஸுமே நமக்கு கேட்கும். இப்போ லாஸ்ட்டாக இருக்க கிவ் பர்மிஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க, அலோ கொடுத்துக்கோங்க. கிளிப் ஆப் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அதுலேயும் போயிட்டு அலோன்றதை கொடுத்துருங்க. அடுத்து இதில் செல்ஃப் ஸ்டார்ட் கேம் லான்ச்னு இருக்குல்ல, அது எனேபிளில் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து அதுவே ஷோ ஆகும். நீங்கள் உள்ளே போயிட்டு கூட நீங்கள் வந்து ஆன் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆப் ஓப்பன் பண்ணாலே போதும், அதுவே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாமான்னு கேட்கும். அடுத்து அடிஷ்னல் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் லொக்கேஷன் கேட்கும். நான் டிஃபால்ட் ஆப்ஷனே வந்து கொடுத்துட்டேன். அடுத்து வந்து கவுண்ட் டவுன் டைம் கேட்கும். அதாவது இப்போ ரெக்கார்ட் நீங்கள் ஸ்டார்ட்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3, 2, 1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ கவுண்ட் டவுன் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்து ஃப்ளோட்டிங் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி இதுதான் எல்லாமே பேசிக் செட்டிங். இதெல்லாம் ஆல்மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாருமே பண்ணிடுவீங்க, பட் ஆடியோவில் தான் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அந்த ஃபிக்ஸ் டீம்மேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சொன்னால அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணாமல் விட்டுருவீங்க. ஸோ என்னென்னா, உங்கள் வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகும், டீம்மேட் வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகும். பட் என்னென்னா, நீங்கள் லாபியில் போய் பேசும் போது, கேமில் பேசும் போது உங்கள் டீம்மேட்டுக்கு உங்கள் வாய்ஸ் கேட்காது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் ஸோ ஒரு வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகும், அட் த சேம் டைம் உங்கள் டீம்மேட்டுக்கு நீங்கள் பேசுகிறதும் கேட்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியோ கேம், அதாவது கேம் ஆடியோவை கூட நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சவுண்ட் வேணுமோ, உங்கள் மைக்கோட ஆடியோவும் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து ரெக்கார்டிங்கில் இருக்கணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம் சவுண்டை. இந்த ஆப்பை தான் நான் இப்போ பர்சனலி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை.